தீதி இதுதான் அவன் வீடுல இதுதான் வீடு உள்ள போய் பார்த்துட்டா என்ன ஏதுன சந்தேகம் தீங்குறோம்ல வா உள்ள போய் பார்ப்போம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அடுத்தவங்க வீட்டுக்குள்ள அதுவும் அனுமதி இல்லாம எப்படி உள்ள போய் பார்க்கறது சந்தேகம் வந்துட்டுல பின்ன என்ன கேட்டுக்கணும் இது என்ன கண்ணில் போடுற லென்ஸ் மாதிரியா வேணும்னா இதை போடுவோம் வேண்டாம்னா அதை போடுவோம்னு இங்க பாரு இது ஓ வாழ்க்கை இதுல நான் நுணைஞ்சிட்டேன் எப்ப நீ தப்பான முடிவு எடுத்தியோ அப்பவே நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் ஒழுங்கா உன் குணத்தை மாத்திக்கிட்டு கூட வந்து குடும்பம் நடத்துற வழியை பாரு ஐயோ தீதி அதெல்லாம் வேண்டாம் கூப்பிட்டு பார்ப்போம் வந்தா சரி வரலனா அப்புறம் போய் பார்ப்போம் சரி ஓ ஆசை எதுக்கு கெடுப்பானே பதல்ல இப்படி கதவை திறந்து போட்டு பெப்பர் பேனு போட்டுட்டு என்ன பண்றாங்களோ கூப்பிடு அமீர் அமீர் பா ராஜாமா சந்தேகத்தை தீர்த்துக்கிறது நல்லது தானே சரி தீதி வா பக்க கதவு கரும்பு கொடுத்து இப்படி கப்பே எம்மா கண்ணி நேரில் வந்து நீயே பாரு இதை பார்க்க முடியாது நம்மளால நாம வெளியே போவோம்

பங்கி எங்க போச்சி அவனை குறை சொல்லி என்ன நடக்க போகுது கிளம்பு ஏய் சில்பா அறிவு கட்டவள நல்ல வேலை எதுவும் நடக்கல ஏய் நீ ஒரு முட்டாள் தனமான காரியத்தை பண்ணதுக்கு இருந்த நல்ல வேலை தப்புச்சேன்னு நினைச்சி இதோட தலைக்கு முழுக்கு போட்டுட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா என்னத்துக்கு இப்படி நடு ரோட்ல குத்த வச்சுக்கிட்டு இருக்க இல்ல தீதி நீ வீட்டுக்கு போ நான் வரல நான் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினேன் அவரை எம்பிட்டு மரியாதை இல்லாம பேசியிருக்கேன் அத்தையையும் கண்டுபடி எல்லாம் பேசிட்டேன் இனிமே அவங்க முகத்தில் எப்படி முடிப்பேன் என்னால முடியாது நீ வீட்டுக்கு போ ஏய் லூசு நான் அத்தைய தப்பா தான் புரிஞ்சிருந்தேன் அவங்க எப்பவுமே அப்படி நினைக்கிறது கிடையாது இங்கே பாரு எந்த விஷயனாலும் அவங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க கண்டிப்பாக உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க இந்த வயசெல்லாம் தாண்டி தானே நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் கிளம்பு நீ நல்ல வேலை தப்பு சென்னு நினச்சி இதோட ஒரு முழுக்க போடு இல்ல தீதி நீ என்ன சொன்னாலும் சரி என்னால வர முடியாது நான் அவர் முகத்துல எப்படி முடிப்பேன் அதுவும் இல்லாம அந்த அக்கா கிட்ட நான் எப்படியெல்லாம் நடந்திருக்கேன் என் பொண்ணு என்ன பொண்ணாதான் நினைச்சா நான் ஒரு நாள் கூட அவகிட்ட அப்படி நடந்துக்கல அவங்க அம்மா தான் காயத்ரினு சொல்லி எவ்வளவு வம்பு பண்ணிட்டேன் இனி அந்த குழந்தை முகத்துல கூட என்னால முழிக்க முடியாது இங்க பாரு எப்போ நீ மனசு திருந்தி நல்லவெளா மாறிட்டியோ அப்பவே நீ நல்லவனா நீ புரிஞ்சிக்காம சின்ன சின்ன வேலை பண்ணாலுமே எப்பவுமே யாரும் உன்னை தப்பா நினைச்சதே கிடையாது உங்க ஊரு பழக்க வழக்கம் வேற இந்த ஊரு பழக்க வழக்கம் வேற உன்னை எவ்வளவோ மாத்திக்கிட்ட இங்க இருக்கிறவங்களுக்காக நீ தமிழ் பேச கத்துக்கிட்ட அதே பெரிய விஷயம் கார்த்திக் உன் மனசரை விரும்புறான் நீ ஒவ்வொரு நாளும் அவனை பிரிஞ்சு இருக்கிறதே அவனுக்கு பெரிய கஷ்டம் ஒழுங்க வந்து அவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்து அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் அவன் எத்தனையோ பேரை பார்க்கறான் எல்லாம் அவனுக்கு புரியும் இல்லை தீதி உங்க கலாச்சாரம் வேறு எங்க கலாச்சாரம் வேற என்னதான் இருந்தாலும் ஆம்பளைக்கு மனசுல சந்தேகம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது தீராது நான் இத்தனைனாலும் இவன் பின்னாடி சுற்றி சொல்லிடுறதே கார்த்திகே ஒரு தடவை நேரில் பார்த்துருக்கான் அவன் மனசுல பெரிய காயமாக இருக்கும் இப்போ நான் போய் அவன்கிட்ட நின்னா ஹிந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இப்போ வந்த அதுதான் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸிதானே அப்படியே போன்னு சொல்லிடுவான் கண்டிப்பாக மாட்டான் கார்த்திகை பற்றி உனக்கு தெரியல நீ அவனை புரிஞ்சுக்கிட்டதே அவ்வளோதான் இங்கே பாரு சீரியலில் நடிக்கிற மாதிரி இதுவும் ஒரு நடிப்பனு தான் இருப்பான் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் இப்போ சகஜம் இங்கே பாரு எத்தனையோ பேர் மனசு திருந்தி ஏ பொண்டாட்டி மாதிரி ஏதோ தப்பு பண்ணிவிட்டு மனசு திருந்தி வந்தால் புருஷை ஏற்றுக்கிட்டு குடும்பம் நடத்துகிற காலம் ஆயிட்டு இது இன்னும் முன்னேற்றம் தான் கொடுத்துருக்கு மனசளவில் ஒரு பொம்பளை திருந்தி வந்துட்டானு வச்சுக்கோ அவளை வெறுத்து இந்த சமுதாயம் ஒதுக்குறதில்லை நீ தப்பா புரிஞ்சிட்டு நீ கார்த்திகிட்ட வந்து பேசு நீ பேசினாலே எல்லாம் சரியாயிரும் ஏமா உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல நான் கிளம்புறேன் நீ என்ன கேட்கணுமோ உன் பக்கத்துல உள்ள உன் புருஷங்கிட்டே கேட்டுக்க சரி சரி கிளம்புங்க அதானே காரிய ஆகிற வரைக்கும் தானே என் காலை பிடிப்பு பின்னோம் எனக்கு தெரியாதா சரிப்பா சீக்கிரமா வீடு வந்து சேருங்க நான் வரேன் நீ எதுக்குடி ஹிந்தி மொழி முடிக்கிற ஆதான் பார்த்த உடனே அப்படியே கட்டிப்பிடிச்சி என்னை மன்னிச்சிருங்க நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்ன சினிமாவில டயலாக் திக்கிற மாதிரி ஹீ இப்படி மொழிமொழி முழிக்கிறே என்னை மன்னிக்கிற கார்த்தி நான் பண்ணதே தப்புடா உன் மேல உள்ள கோபத்துல இப்படி நடந்துக்கிட்டே நீ இப்ப கூட சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சிரிக்கிற என்னால சிரிக்க கூட முடியல சாரிடா சேய் லூசு ஒன்ன தவிர என் மனசுல யாருமே இல்ல நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்றது தடவை சொன்னேன் புரிஞ்சுக்க மாட்டேக்க சில கேரக்டருக்கு யாரு செட் ஆவாங்களோ அவங்கதான் செட் ஆவாங்க தான் உன் அந்த சீரியல்ல போட நினைச்சேன் மத்தபடி எதுவுமே இல்ல நீயா ஒரு பைத்திய ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நீயா கோவிச்சுகிட்டு போன நான் வீடு வரைக்கும் உன்னை தேடி வந்து தானே செஞ்சேன் நீதான் அங்க கூட முகம் கொடுத்து பேசல சரி ரெண்டு நாள் கோபமா இருப்ப அப்புறம் வருவேன்னு நினைச்சேன் ஆனா நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு கோபத்தில் இருந்தா என்னால் என்ன பண்ண முடியும் நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு கோவமா இருப்பனு எனக்கு தெரியாது ஆனா நீ அனுப்புன பிறவோம் எனக்கு உண்மையில கோபம் வரல தான் வந்துச்சு ஏண்டா இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு தோணுச்சு மற்றபடி எதுவுமே இல்லை சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிச்சா அப்படியே சரியாயிரும்னு பார்த்தேன் நீ தான் அந்த அமீரை கட்டிக்குவேனு ஒத்த காலைல நின்ன என்ன அமீர் என்ன சொன்னா எங்க இங்கே பாருங்க எதுனாலும் பேசுங்க அவனை பத்தி மட்டும் பேசாதீங்க நானே ஆத்திரத்துல இருக்கேன் இங்கே பாரு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை கூட இருக்கு நீ புரிஞ்சுக்காம அவன் பின்னாடி அலைஞ்சா நான் என்ன பண்ண முடியும் நீ அவனோட எக்ஸ்ல அவர பார்த்துட்டு அவதான் அவனை விட்டு பிரிஞ்சுட்டாலேன்னு நினைச்சிருப்பேன் ஆனா அது கிடையாது இந்த டீம்ல இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நான் சொன்னா நீ கேட்க வாப்புற நீ கோபத்துல வேற இருக்க அதான் நான் ஒன்னும் சொல்லல நீ ஏன் பாத்து கண்டிப்பா திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியும் நான் தான் கோபத்துல இருந்தேன் நீங்களாவது வந்து என்கிட்ட பேசிருக்கலாம்ல ஏய் உன்னை எத்தனை முறை தேடி வருது நீ எதுக்காவது பிடி கொடுத்தியா சரி சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போதுமா இப்போ உன்னை யாரு தப்பு பண்ணதா சொன்னா இங்க பாரு அதெல்லாம் எதுவும் இல்லை இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்

நான் இன்னைக்கு உன் அடிக்க வந்தப்ப கூட அம்மா என்ன சரிச்சு தெரியுமா ஒழுங்க மரியாதையா அவளை விட்டுட்டு இருக்கணும்னு நினைச்சு உன்னை தொலைச்சு போடுவேன் மரியாதையா அவளை போய் கூட்டிட்டு வா இந்த ஜன்மத்துல தான் உன் பொண்டாடி தெரியுமா அவங்க நல்லவங்கதான் நான் தான் சரி கிடையாது ஏய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுடி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காத தப்பு பண்றவங்க தப்ப திருந்திட்டாலே போதும் ஹீங்க பாரு உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாரு எதுவும் கிடையாது சில நேரங்களில் நானே உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறேன் உன்னை அடிச்சிருக்கேன் அதெல்லாம் தப்பு தானே அந்த மாதிரி தான் இதுவும் விட்டுட்டு வா என்னத்தை விட்டுட்டு வரது ஓ கோபத்தை தான் சரி வாங்க போவோம் வரேன்னு போனா இன்னைக்கு எப்படியும் தான் வீட்டுக்கு என்ன ஆச்சா தெரியல சீன ஆளை காணும் நிறைய இருக்கு எனக்கு துக்கித் நீ என்ன கொஞ்சம் நல்லா வடை குழம்ப வச்சி நல்ல எண்ணெய் யார இருந்துச்சே மணக்க மணக்க நல்லா இருக்கேன்னு తిని போட்டேன் அத பிரஷர் கூடிட்டு போல உப்பு கூட இருந்திருக்கும் அவ சண்டைக்கு வந்தா நீ வேற என்ன இலவியாத சொல்லி தனச்சிராதங்க போடு உனக்கு போய் பழி பேலே இதான் சந்தர்ப்பம் நீ என்ன பழில வாங்குறா ஆ பழி தான் வாங்குறே இப்ப சடின்னு சொல்ல மாட்டல என்ன முழிக்கிற சடின்னு சொல்ல மாட்டயா எல்லாரையும் கூட்டி வச்சு சொல்லிரடா வேண்டாம்ல வேண்டாம்ல சப்புடே திங்கிரே போதுமா ஆ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் அப்பறம் இவனை ஏமாத்திரலாம்னு நினைக்காத இன்னும் நீ சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த சோட்ட நான் தின்னு பாப்பேன் அப்பறம் நான் உனக்கு தருவேன் சடியா ஏ அப்பா ஏன் போச்சங்கடா

அத்தையெல்லாம் எப்படி பேசிருக்கேன் அவன் முகத்துல எப்படி முடிப்பேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்ல வீட்டை வா அத்தை எதையும் மனசு வைக்கல யாரும் ஒன்னு தப்ப நினைக்கலான்னு சொல்லி கூட்டி எழுந்துக்கோண்டே ஐயா அத்த அதை எங்கே அந்த கிருக்கச்சி வரமாட்டேன் வரமாட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாளா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவள் பேச பேச அப்படியே என் போன் ஆன்ல வச்சு கார்த்திகைக்கு தெரில தெளிவாக விளக்கிட்டேன் உடனே கார்த்திக்கு நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் அப்படியே மெசேஜ் பண்ணி எங்க இருக்கணும் அனுப்பி விட்டுட்டேன் அவன் வந்த உடனே புருஷனும் பொன்னாடி பேசுங்க உன் பொன்னாடி பாடு ஓம் பாடு உன் பொன்னாடியை வீட்டை பக்கம் கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஏ அம்மா ஓ மூளை தான் மூளை அப்பா இத்தனை நாளும் இந்த மூளையை கொண்டு கிரிமினல் வேலை செய்யறதுக்கு பயன்படுத்திருக்கேன் இன்னைக்குதான் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திருக்கேன் ரொம்ப நல்லதா போச்சு இந்த அளவுக்கு மாறுவனே நான் நினைக்கவே இல்லையே போங்கத்த நீங்க என்னை ரொம்ப புகழாதீங்க இன்னும் என் புருஷன் என்னை ஏற்றுக்கவே இல்லை அது ஒரு வருத்தம் தான் எனக்கு தெரியுமா என் மாமா மட்டும் என்கிட்ட பேசிட்டாருனா எனக்கு எந்த கவலையும் இல்லை அட போட்டி கிருக்கச்சி அவன் உன்னை நினைக்காத நேரம் கிடையாது அவன் சும்மா உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னத்தை சொல்லுதியே அன்னைக்கு கூட நான் ஆப்பிள காட்டு போட்டுனா அதை பார்த்துட்டு ஆட்டும் தேவையில்ல ஒரு மண்ணும் தேவையில்லன்னு தூக்கி எறியாத குறையா என்னை ஏசி போட்டாரு தெரியுமா என்னது போல நீ வேற ஆப்பிள காப்பில

அதுவும் உருளைக்கிழங்குல ஒரு பொடி மாஸ் மாதிரி ஒன்று செஞ்சா நல்லா சாப்பிடுவா நம்மளுக்கு சாம்பார் அவியல் பச்சடி எல்லாம் வைப்போம் அப்போ பாயசம் கீழே மறுத்தேன் எப்போ பாரு பாயசம் பாயசம்மா பாயசம் வைக்கிறதுக்கு என்ன வச்சு தரேன் இதெல்லாம் கனவா நிஜமானே எனக்கு தெரியல இந்த குடும்பம் இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு எம்பிட்டு என்னடா ஆசைப்பட்டேன் தெரியுமா என் தம்பியையும் அன்னைக்கு பிள்ளைய ஆசாசியா ட்யூட்டு போனதுக்கு என்ன கண்டபடி பேசிவிட்டா தெரியுமா எனக்கு அதுதான் மனசு கஷ்டமா இருந்துச்சு நேற்று என் தம்பிய கூட நான் ரோட்ல அவங்ககிட்ட கூட பேச சொன்னேன் ஆனா அவன்தான் கோவத்தில் பேசிட்டா என்னை மன்னிச்சிரு உன்னை விட்டா எங்களுக்கு யார் இருக்கான்னு சொன்னான் தெரியுமா உடனே தான் அவன் மேல எனக்கு பாசம் பொங்கிட்டு ஆனா ஹீவா என்கிட்ட இப்போ வரைக்கும் போன்ல கூட பேசல ஒரு சாரி கூட சொல்லல தெரியுமா சேட்டி கிறுக்குச்சி அவன் ஏதோ கோவத்துல சொல்லியிருப்பா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா ஏ சின்னவளே என்னைய வெடிக்கு வெடிக்கணுந்தானு கேட்டா முந்தா என்ன தெரிய சொன்ன